ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விலாக் தாங்க. ஸோ இந்த வாரத்தில் நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடயே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஈவினிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வரேன். அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆச்சு வெளியிலலாம் வாக்கிங் போய் இல்லை வெளியில் போய். ஸோ 2 மந்த்ஸுக்கு அப்புறம் வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. ரொம்ப பெரிய ஏரி. இங்கே நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே வாத்துலாம் இருக்கும். பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து வாக்கிங் போகலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்தது வாக்கிங் போகலாம் இல்லைங்க. வாக்கிங் போகிற அளவுக்கு எனக்கு எனர்ஜியும் இல்லை இப்போதைக்கு. அதனால் ஜஸ்ட்டு இங்கே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய உட்காடுறதுக்கு இடமும் இருக்கும். நம்ம வந்து உட்காந்துக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில் வர்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் லாஸ்ட் வீக் அஜியோவில் சில குர்தாஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க நான் வாங்கின குர்திஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆஃபரில் தான் நான் வந்து அஜியோவில் வாங்கினேன். பட் இந்த பிளாக் கலர் குர்த்தி மட்டும் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மிச்சம் எல்லாமே வந்து அஜியோவில் ஆர்டர் பண்ணது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த குர்த்தா தான். இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்டு. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது. கீழே வந்து கோல்டு பிரிண்டில் சின்ன சின்ன ஒரு புட்டா மாதிரி இருந்தது. துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்யூர் காட்டன், ரொம்பவே அழகாக இருந்தது. ஸ்லீவ் வந்து 3/4, அது லாஸ்ட்டில் சின்ன ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தா தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குர்த்தா அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு, டார்க் பிங்க், எல்லோயிஷ், ஆரஞ்ச் இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால போடும்போது நல்லா பிரைட்டாக காட்டுது. அதே மாதிரி இதோட நெக் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஜமிக்கி ஒர்க்கு ப்ளஸ் இந்த மாதிரி காசு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்லீவ் வந்து 3/4, அதில் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேர் லுக்கு தருது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் குர்த்தா தான். இந்த கட்டுலேயும் உங்களுக்கு கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருக்குறாங்க. போட்டிருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரேயான் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தா தாங்க. இதுவும் அவாசா பிராண்டு. ஒரு அழகான பிங்க் கலர். பட்டு என்ன இதில் ஒன்றுனா இது எல்லாமே வந்து கோல்டு கலர் பிரிண்ட்டு. நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியுது. பட் நேரில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு பிரிண்ட்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெரியல, ரொம்ப பிரைட்டாகவும் தெரியல. அதே மாதிரி மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேயான் மெட்டீரியலும் இல்லை, காட்டனும் இல்லை, மிக்ஸ்டு பாலிஸ்டர் ரேயான் மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, எனக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கல. சரி இது ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்தது இந்த குர்த்தா தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரெட் கலரில் இது வரைக்கும் என்கிட்ட குர்த்தா இல்லை. ஸோ அதனால் இந்த ரெட் கலர் குர்த்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோலேயே. வந்ததையும் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு, இது மெட்டீரியல் கிடையாது. ஸோ மேலே உள்ளது எல்லாமே பிரிண்ட்டு. அதே மாதிரி இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாலிஸ்டர், அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குர்த்தா செட்டு. இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் வியர் பண்ணதுனால கொஞ்சம் கசங்கி இருக்குது. இதுதான் அந்த டாப்பு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். அந்த நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிரிண்டடு கோல்டு வருது. ஸ்லீவ்லேயும் வந்து உங்களுக்கு கோல்டு பிரிண்ட் வருது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரேயான், அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதோட பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரேயான் மெட்டீரியலில் ஃபுல்லாக கோல்டு பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அது.
பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா 599. ஸோ 599 இந்த மாதிரி ஒரு குர்தா செட்டு கிடைக்கும்போது அதுவும் ரேயான் மெட்டீரியல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டுக்கலாமா இல்லை போட்டுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய டாக்டர் கிட்டே கேட்கும்போது, நீங்கள் பால் கொடுக்கும்போது தாராளமாக வந்து கொரோனா வேக்சினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதோட கிளிப்பை தான் நான் இப்போ உங்க கூட அட்டாச் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தாராளமாக வந்து நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். அது உங்களை மட்டும் பாதுகாக்கிறது இல்லாமல் உங்களோட குழந்தையையும் பாதுகாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேக்சினேஷன் சென்டருக்கு வந்தாச்சு, பட் நான் வரும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 3x4 ஸ்லீவ் அதுவும் டைட்டாக இருக்கிறது போட்டுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து எனக்கு வேக்சினேஷன் போடும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க, அதனால் அங்கே வந்து நம்ம ஷோல்டர் வழியாக வந்து ஊசி போட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் மறக்காமல் நீங்கள் வேக்சினேஷன் போடும்போது ஹாஃப் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வேக்சினேஷன் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 30 minutes வந்து அங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மயக்கம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக அவங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 30 minutes நாங்கள் வெயிட் பண்ணி நான் வந்து கோவிஷீல்டு தான் போட்டேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 நாளைக்கு கொஞ்சம் கை மட்டும் வலியாக இருந்தது, மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்ததுன்னா வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.